ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங், காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன்லாம் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் ட்ரையான பாத்திரங்கள்லாம் உள்ளே வச்சுருவேன். அப்போ தான் வந்து கவுண்டர் டாப் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி போட ஆரம்பிப்பேன். என்னோடய பெரிய பையனும் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ் நடக்குது. நம்ம ஊர் மாதிரி ஆனுவல் எக்ஸாம் மாதிரி தான், ஆனால் வந்து அந்தளவு டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஒரு 4 யூனிட் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் கண்டினியூஸாகவும் இருக்காது. ஒரு வாரத்தில் மண்டே ஒரு எக்ஸாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் 2-3 நாள் கேப் போட்டு ஒரு வெனஸ்டே இல்லை தேர்ஸ்டே அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்கூல் சிஸ்டமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் இருக்காது. ஹோம்ஒர்க்ஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து கிளப்ஸ் இருக்கும், ஃபெரைன்னு சொல்லுவாங்க. அந்த கிளப்ஸில் வந்து எல்லா ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியும் இருக்கும். பேட்மிண்டன், அப்புறம் கராத்தே, ஃபுட்பால், பேஸ்கெட் பால். இந்த கிளப்லலாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் தான், மாதத்துக்கு ஒரு 5 யூரோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த கிளப்பில் ரெஜிஸ்டர் பண்ணால் எந்த ஸ்போர்ட் வேணாலும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லா கிளப்ஸ்லேயும் வந்து அடல்ட்டுக்கும் டைமிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவினிங் வந்து 6 to 7, 7 to 8 அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய பெரிய பையன் போகிற கராத்தே கிளப்பில் கூட நான் வந்து வயசானவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். 60 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து கராத்தே கிளாஸ் எடுத்துப்பாங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால பெரிய பையனுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூலு, சின்னவனுக்கு மட்டும்தான் ஃபுல் டே. ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆனாலும் காலையிலே குக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் ரைஸ் வந்து ஒரு குக்கரில் வச்சுட்டேன். இன்னொரு குக்கரில் வந்து பருப்பும் வேக வச்சுட்டேன். இங்கே ஜெர்மனியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்கிறதுனால காலையிலேயே நல்ல வெளிச்சமும் வெயிலும் வந்தது. ஜன்னல் வழியாக வெயில் உள்ளே வந்தது, ஆனால் வந்து வெளியில் போனால் கொஞ்சம் குளிர் இருக்க தான் செய்யுது. ஒரு தின் ஜாக்கெட் போடுற அளவுக்கு குளிர் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ரைடேனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு, பீன்ஸ் மட்டும் தான் இருந்தது. யூஸ்வலாக பருப்பு வச்சா வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் வைப்பேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கும் இல்லாததுனால பீன்ஸ் பொரியல் வைக்க போகிறேன். இங்கே ஜெர்மனியில் வந்து காய்கறி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி தான். நம்ம ஊர் அளவுக்கு நிறைய காய்கறிகள் கிடைக்காது. இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், முள்ளங்கி, அப்புறம் கீரை. கீரைன்னு எல்லா கீரையும் கிடைக்காது. நம்ம ஊர் காய்கறிகள்லாம் வாங்கணுன்னா இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்க முடியும். அங்கே தான் வந்து வெண்டைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் குட்டி கத்திரிக்காய், கோவக்காய் இதெல்லாம் கிடைக்கும். இங்கே இந்தியன் ஸ்டோரில் காய்கறிகள் வாங்கினா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் அங்கேருந்து அனுப்பி இங்கே விற்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் விற்பாங்க. ஈவன் கருவேப்பிலை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி தான். ஒரு 2 கொத்து கருவேப்பிலே 1.5 யூரோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம 1 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் கிட்டே. இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் வந்து ஸ்டே பண்ணும்போது தான் ஈவன் கருவேப்பிலைக்கு அரும்ப கூட தெரியுது. கருவேப்பிலை கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணுன்னு தோணும். பொரியல்லாம் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பீன்ஸை வந்து அப்படியே போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருவேன். கொஞ்ச நேரத்தில் வந்து அது கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா பொரியலுமே பண்ணுவேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் பசங்களுக்கும் பிடிக்கும். கோவக்காய், அதுக்கப்புறம் வந்து பாகக்காய், இது எல்லாமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி பொரியல் பண்ணுவேன். பெரிய பையனுக்கு லஞ்ச் இல்லாததுனால இன்றைக்கி ஸ்நாக்குக்கு வந்து சாண்ட்விட்சும் கொஞ்சம் ஆல்மண்டும் அப்புறம் ஒரு எனர்ஜி பாரும் அவனுக்கு பேக் பண்ணேன். இங்கே வந்து ஜெர்மனியில் ஸ கூல்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் தான் இருக்கும். கிண்டர் கார்டனாக இருக்கட்டும், இல்லை ப்ரைமரி ஸ்கூல், அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல், எல்லாமே வந்து ஒவ்வொரு ஏரியாலேயும் வந்து ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த ஏரியாவில் படிக்கிற பசங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு தான் போவாங்க. சில நேரங்களில் தான் அந்த ஸ்கூலில் ஏதாவது அட்மிஷன் இல்லை, ஏதாவது ரீசனுக்கு வேண்டி வேறு ஸ்கூல் போவாங்க. அப்படியும் வந்து அவங்க பஸ் எடுத்து போகிற மாதிரி இல்லை ட்ரெயின் எடுத்து போகிற மாதிரினா கவர்மெண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டோட காசை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஜெர்மன் ஸ்கூல்ஸ் வந்து ஃப்ரீ தான், நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மாதிரி. அதை தவிர பைலிங்குவல் ஸ்கூல்ஸ் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்னு இருக்குது. பைலிங்குவல் ஸ்கூல்ஸ்னால் வந்து பாதி சப்ஜெக்ட் வந்து ஜெர்மனில் சொல்லிக் கொடுப்பாங்க, பாதி சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து ஸ்கூல் பொறுத்தது. ஓரளவு தோராயமாக சொல்லணுன்னா ஒரு 800 யூரோஸ் கிட்ட ஆகும் மாதத்துக்கு. அதை தவிர இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1000 யூரோ வரைக்கும் இருக்குது ஃபீஸு. பெரிய பையனை ஸ்கூலுக்கு வழி அனுப்பிட்டு வரதுக்குள்ளால் சின்னவனும் எழுந்திரிச்சிட்டான். ரைஸும் பருப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன்.
தேங்காயில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். பொரியலில் வந்து சில நேரங்களில் வந்து வத்தல் பொடிக்கு பதிலாக வந்து வத்தக்குழம்பு பொடி இல்லைனா வந்து சாம்பார் பொடி போடுவேன், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பருப்பு வந்து நல்லா மசிய வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி விட்ட தேங்காய் வந்து ஊற்றிடலாம். ஊற்றி கடைசியாக வந்து கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டணும். பருப்புக்கு வந்து ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம். தாளிக்கிறது வந்து அஸ் யூஷுவல் தான். கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டிடணும். இந்த தாளிக்கிற கரண்டி வந்து இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி ஊர்லேருந்து வாங்கிட்டு வர பாத்திரம் வந்து கொஞ்சம் இங்கே வந்து ஆடிட்டே இருக்கும், ஸ்டேபிளாக இருக்காது. அதனால் ஊர்லேருந்து யாராவது ஜெர்மனிக்கு வரீங்கன்னா பாத்திரங்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைனா குக்கர் மட்டும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு பாத்திரங்கள், பால் காய்ச்சிற பாத்திரம், சமைக்கிற பாத்திரம் இங்கே வந்து வாங்குறது பெட்டர். பருப்புக்கு வந்து கடைசியாக காயப்பொடியும் சேர்த்து லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் அணைச்சிடலாம். சின்னவனுக்கு வந்து ஸ்நாக்குக்கு வந்து சாக்லேட்டு, அதுக்கப்புறம் கேக்கு இந்த மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது. அவங்க ஸ்கூலில் வந்து இனிப்பான ஐட்டங்கள் எதுவுமே வைக்கக்கூடாது. அதனால் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சமாக நட்ஸு, அப்புறம் எனர்ஜி பாரும், கிராக்கர்ஸ் தான் வச்சேன். சின்னவன் வந்து பீன்ஸ் பொரியல் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டான். வீட்டிலனா எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஸ்கூல்லனா அது சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணிடுவாங்கிறதுனால வெறும் பருப்பு சாதம் மட்டும் தான் அவனுக்கு வச்சேன். அப்புறம் கடையில் வாங்கின புட்டிங்கும் சும்மா டெசர்ட்டுக்கு வச்சேன். பையனை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணேன். இன்றைக்கி காலையிலே லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்குனால எனக்கு டைமும் கிடச்சிது க்ளீனிங் பண்ணேன். அப்புறமா ஜன்னல் க்ளீன் பண்ணலான்னு எல்லாமே எடுத்து வச்சேன். அப்புறம் ஹஸ்பண்டும் லஞ்ச் பிரேக் வந்தனால அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கடையில் கிடைக்கும், அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சா நீட்டாக தொடச்சிடலாம். லஞ்செலாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா விளக்கில் வந்து பொட்டெல்லாம் வச்சு அந்த சாமி வைக்கிற டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு, ஏன்னா பசங்க வந்து அவங்களுக்கு பால் கொடுத்து எல்லாம் முடித்து வரும்போது லேட் ஆகிடும். அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். 6 மணிக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது வளகாப்பு இல்லை வீட்டில் ஏதாவது பூஜைன்னு போகும்போது வந்து ப்ளவுஸ் பீஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ளவுஸ் பீஸ்லாம் வந்து நம்ம வந்து தைக்கிறதே இல்லை இப்போலாம். அதனால் அதை வந்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி சாமி வச்சுருக்கிற டேபிளில் வந்து விரிக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். இங்கே வந்து சாமிக்கு பூ வைக்கணுன்னா நார்மலாக வந்து கடைகளில் பூ இருக்காது, நம்ம பொக்கே தான் வாங்கணும். பொக்கே வாங்கிட்டு அதுலேருந்து கட் பண்ணி வந்து சாமிக்கு வைக்கிறது உண்டு. ஏதாவது விசேஷ நாட்களில் இந்த மாதிரி வாங்கி செய்வோம். இங்கே வந்து தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, திருக்கார்த்திகை இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு மாதிரி விசேஷமாலாம் இருக்காது, ஸ்கூல் லீவ்லாம் விட மாட்டாங்க. ஆனாலும் நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுனால அப்போ தான் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஸோ அதனால நான் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கும் அப்போ தான் நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸோட முக்கியத்துவம் தெரியும், எதுக்கு வேண்டி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா இந்தியன் ஸ்டோரில் ஆர்டர் பண்ண திங்ஸும் வந்து வந்துருச்சு. யூஸ்வலாக இங்கே வந்து மண்டே அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ண வேல்யூ வந்து 49 யூரோஸ்க்கு மேலே இருந்தால் அவங்க வீட்லேயே வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் இந்த வாரத்துக்கு தேவையான கொத்தமல்லி, அப்புறம் டீ தூள், பப்படம் இதெல்லாம் தீந்துருச்சு, அதெல்லாம் ஆர்டர் பண்ணேன். அவங்கக்கிட்ட இருந்தால் வெண்டைக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் வந்து 5 யூரோ கிட்ட இருந்தது. சில சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோடவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க நம்ம ஊர் விலையில் சொல்லுங்கன்னு. ஸோ 5 யூரோ வெண்டைக்காய்னா நம்ம 1 ரூபாய்க்கு வந்து 440 ரூபா கிட்டே இருக்கும். ஏன்னா 1 யூரோ இப்போ வந்து 88 ரூபா கிட்டே இருக்குது. கொத்தமல்லி இலை, புதினா இலையெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரெலாம் ரேப் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருவேன். 1 வாரத்துக்கு மேலேயே வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எங்களோட டே இப்படி தான் போச்சுது. உங்களோட டேயும் சூப்பராக பாசிட்டிவ் வைபோடு ரொம்ப நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ராஜி.